நமஸ்கார் அம்மா. நமஸ்காரம். நம்ம இப்போ வந்து திருவற்றியூர்ல சங்கர மடத்துல இருக்கோம். இங்க வந்து நம்ம வந்து உங்களுடைய ஒரு சின்ன ஒரு நேர்காணல். சரி. உங்க பேரு, பேசு, கோத்திரம், என்ன விதம், என்ன சூத்திரம்? நான் வந்து ஈஸ்வரன். எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியர். 90 வயசு ஆயிடுத்து. கௌசிக கோத்திரம், சாம வேதம். ஓகே. நீங்கள் இங்கே பூர்வீகம். எனது குலதெய்வம் எங்கே? எனது களத்தூர்னு காரைக்குடி பக்கத்தில் இருக்குது. திருவாவியல் களத்தூர்னு ஒரு காளியம்மன் கோயில் தான் எங்கள் குலதெய்வம். அங்கே தான் நாங்கள் இருந்த முதல்ல. எங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே இல்லை. எங்கள் அப்பா அம்மா பாப்பா முதல்ல அப்பா அம்மா கூட இல்லை. எங்கள் தாத்தா பாட்டி மேலே இருந்திருக்கேன். அவள்லாம் என்ன ஒரு குடிபெயர்ந்து இதுக்கு வந்துட்டேன். மீமிசல்ங்கிற ஊர் ஆவுடையா கோயிலேருந்து பக்கத்தில், ஆவுடைய கோயில் திருப்பூராத்தூர் பக்கத்தில் மீமிசல்ங்கிற ஊரில் வந்துட்டாவா வந்து அங்கே வீடு அக்ரஹாரம் சர்வபாரி அக்ரஹாரத்தில் வீடு கொடுத்தோம். அங்கே இருந்தோம். தோட்டமெல்லாம் இருந்தது. நிலம் கொஞ்சம் இருந்து நிலமெல்லாம் அந்த குடிக்காண்டி காட்சியில் நிலமெல்லாம் போயிடுது. போனவர் எங்கள் அப்பா பள்ளிவிட வாத்தியாரை வேலை பார்த்துருந்தேன். ஸோ நாங்கள் ஸ்கூல்லேயே இருந்தாலும் எங்கள் அண்ணா என் குழந்தையெல்லாம் தம்பிமெல்லாம் போய் இறந்து போயிட்டேன். நாங்கள் ரெண்டே பேர் தான். எங்கள் அண்ணா பெரியவர், நான் வச்சுருந்தேன். எங்கள் ரெண்டு பேரும் நான் அங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தோம். படித்த உடனே எங்கள் அண்ணாவுக்கு அப்போ டிசி போர்ட் ஸ்கூல் இருக்கு, ஒரத்தநாடு ராஜாபுரம். ஃப்ரீ போர்டிங் ஒரு லாட்ஜு இப்போ தனியாக இது பண்ணான். அதே டிஸ்ட்ரிக் போர்ட் மெம்பர் ரெக்கமெண்ட் பண்ணால் அங்கே சேர்த்துப்பேன். அதே மாதிரி எங்கள் அண்ணாவை சேர்த்து விட்டேன். அவர் அஞ்சாவது இல்லை ராஜாம்படம்னு இருக்குது, பட்டுக்கோட்டை பக்கத்தில் இப்போ அஜனா மண்டம் மட்டும் ராஜாம்படம்னு இருக்குது. அதில் அவர் எங்கள் அண்ணா சேர்ந்தார். எங்கள் அண்ணா சேர்ந்து எங்கள் ஊர் பையங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் முடிஞ்ச உடனே அவர் அங்கே முடித்து இதுக்கு போனார். ஒருத்த நாடு அவளே மாற்றிடுறேன். பாஸ் ஆன உடனே அடுத்த இங்கே எயித்தோடு தெரியும் மிடில் ஸ்கூல், அது இது செகண்டரி ஸ்கூல். அங்கே ஒருத்த நாடுக்கு மாற்றிட்டேன். மாற்றினா அவர் அங்கே போய் விடுத்தார். நான் வந்து 5th கிளாஸ் போனேன். எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க அட்மிஷன் வந்தது. அட்மிஷன் வந்தது அப்போ வந்து எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்கூலை கம்மி, அவ்வளோ இது இல்லை. உடனே டெஸ்ட் பண்ணுற உடனே 5th கிளாஸ் தான் சேர்க்க முடியல. சரி 5th சேர்ந்துவிட்டேன். 5th எஸ்எல்சி வரையும், 5th 8th வரையில் ராஜா மடம், அதுக்கப்புறம் ஒருத்தர் நாளில் 8th வரையும் படித்தேன். 47 முடித்தேன். முடித்து எஸ்எல்சி முடிச்சுட்டு வந்துட்டேன். எங்கள் அண்ணா வந்து 43 44 முடிச்சுட்டார். அவர் முடித்த உடனே எங்கள் பெரியம்மாலாம் இங்கே இருந்தேன், மெட்ராஸில் இருந்தால், திருவத்தூரில் இருந்தேன். அவர் என்ன பண்ணால் படித்து சும்மா இருக்க போறியே, மெட்ராஸுக்கு வா, கிட்ட பட்டினம் சேருங்கிற மெட்ராஸுக்கு வந்துடும், உனக்கு அங்கே வேலை கிடைக்கும். அப்போ அம்மா மாமாவை திறந்தார், அவர் ஷேர் புரோக்கர் இல்லை. உடனே எங்கள் அம்மாட்ட எங்கள் பெரியமா சொல்லி எங்கள் அம்மாட்ட ஷேர் புரோக்கரில் சேர்த்து விட்டேன். அங்கே இது பண்ணார். அப்புறம் அப்படியே போயிட்டு எஸ்சிஎஸ்எல் சேர்ந்தார். அவர் முடித்து நான் எஸ்எல்சி முடித்து வந்த உடனே எனக்கு அங்கே ஒத்துரு மீம்சல்ல ஒன்றும் கிடையாது. மீம்சல்ல நான் இங்கே வந்துட்டேன். அதனால் நான் இங்கே வந்துட்டேன். நான் வந்து இங்கே இது பண்ணிடுறேன். உத்தியோகத்தை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன உத்தியோகத்தில் இருந்தேன்? எங்கள் அண்ணா வந்து எஸ்விஓசின்னு கம்பெனியில் இருந்தார். நான் எஸ்எல்சி முடித்த உடனே வந்த உடனே சும்மா இருக்க வேண்டாம், டைப்ரைட்டிங் ஷார்ட்டாக டைப்ரைட் படிச்சிருந்தேன். உடனே சும்மா இருக்க வேண்டாடான்னு சொல்லிட்டு உடனே அப்போ ரேஷன் டைம் அப் எனக்கு ஏஜென்சி கிரேஷன் ஏஜென்சிக்கிட்டே ஒரு சேர்த்து விட்டார். 35 ரூபா சம்பளத்தை சேர்த்து விட்டார். அதிலே ஒரு வருஷம் ஓடினேன். ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே டைப்ரைட்டிங் கொஞ்சம் பாஸ் ஹையர் லோயர் பாஸ் பண்ணேன். பாஸ் உடனே எங்கள் அண்ணா சொன்னார், அட்வொகேட்டு ஒரு டைப்பிஸ்ட் ஒடுக்குறான், நீ போடானார். மயிலாப்பூருக்கு அப்போ ட்ராம் சர்வீஸ் இருந்து மயிலாப்பூர் போயிட்டு அங்கே போய் அவன் மத்தியில் அங்கே தங்கிட்டு சாயந்தரம் வருவேன். அப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் ஆனால் அவர் டைப்ரைட்டிங் டைம் ஷார்ட் அண்ட் ஸ்டெனோகிராஃபர் வேணும் அப்படின்னு சொன்னார் வக்கீல். அதுக்கப்புறம் சார் நான் அப்போ தான் கற்றுக்க என்னால் முடியாது. சரி மறுபடியும் வந்தேன். மறுபடியும் எங்கள் அண்ணா இருந்தார், அதே கம்பெனி வந்து ஏஜென்ட்டே போடா, கொஞ்ச நாள் சும்மா இருக்க வேண்டாம். சரி நான் அவர்கிட்ட மாதிரி 50 55 50 ரூபா சம்பளம். கொஞ்ச நாள் ஒரு நேரிய ஈர்த்த பண்ணோடனே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், ஈஸ்ட் ஏஷியாட்டிக் கம்பெனி அப்படின்னு டேனிஷ் கம்பெனி இருந்து அங்கே வந்து ஆயில் டாட்டா ஓகே ஆயில் எல்லாம் அதில் கிளார்க்காக சேர்ந்தேன். 110 ரூபா சம்பளம். அதில் ஒரு 2 வருஷம் இருந்தேன். 2 வருஷம் இருந்தாலும் அந்த ஸ்டெனோகிராஃபர் மாடல் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தேன். அவர் வாத்தியார் வந்து, நீ ஸ்டெனோகிராஃபர் படிச்சுட்டு ஏன்டா கிளார்க்காக இருக்க, நீ இங்கே போகணுன்னு சொல்லி ஒரு நூல் கோல்ஸ் ஸ்விங் த்ரெட் கம்பெனி, சென்ட்ரல் ஏஜென்சின்னு ஸ்விங் த்ரெட் கம்பெனி கோல்ஸ் கம்பெனி அதில் சேர்த்து விட்டார். அங்கே போய் ஸ்டெனோகிராஃபராக இருந்தேன். ஸ்டெனோகிராஃபர் இருந்து செஞ்சு அங்கேயும் டைப்ஸ் மாதிரி தான் ஸ்டெனோகிராஃபர் அடிப்பேன். அங்கே 5 ரூபா கூட கொடுத்தா சம்பளம். 5 ரூபா கொடுத்தனா இப்போ அதுக்குள்ளே ஒரு கொரோனான்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து எனக்கு ஒர்க்கை பார்த்துட்டு நான் கொஞ்சம் வேகமாக அடிப்பேன். ஒர்க்கை ஸ்டார்ட் நீட்னஸாரும் பார்த்துட்டு உடனே இதுக்கு பாம்பே கம்பெனியில் ஹெட் ஆஃபீஸ் இறக்க மாட்டேன். 5 ரூபா 50 ரூபா இறக்க மாட்டேன். 5 ரூபா கொடுத்தான். 1 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் மறுபடியும் 5 ரூபா வந்து நான் சொன்னேன், சார் அப்போ இனிமேட்டே ரயில்வேக்கு அப்ளை பண்ணேன். ரயில்வே அப்ளை பண்ண ஆர்டர் வந்துடுது. அப்போ டைப்பிஸ்டாக பண்ணேன். ஸ்டெனோகிராஃபருக்கு செக் பண்ணிட்டு ஸ்டெனோகிராஃபர் வேகன்சி 2 தான் இருந்தது. அதனால் ஆர் யூ வில்லிங் டு அக்செப்ட் டைப்பிஸ்ட் ஜஸ்ட் செக்ரெட்டரியேட். டைப்பிஸ்டாக வந்து சேர்ந்தேன். டைப்பிஸ்ட் சேர்ந்தோடனே 54 சேர்ந்தேன்.
அப்பத்ராலு அப்பத்ரா டைபிஸ் சேர்ந்ததை விட ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு மேரேஜ் ஆகிடுது ஐம்பத்தி நாலு டைபிஸ் சேர்ந்து சேர்ந்த உடனே அதுலேருந்து ஸ்டெனோகிராஃபர் ஒரு வருஷம் இருந்தேன். அப்புறம் ஸ்டெனோகிராஃபர் அங்கேயே வந்து 1978 ரிட்டையர் ஆனேன். எப்படி சங்கரமடத்துக்கு நீங்கள் எப்படி? நான் 70ல் வந்தேன். இங்கே வந்து சங்கரமடத்தில் பெரியவாளாக இருந்தேன். அப்போ எங்க போல நான் வந்து இப்போ சினிமா அறிவாக பார்க்குற மாதிரி இருந்தேன். இவன் வந்து இப்போ இவன் மாமா ராமமூர்த்தியாக இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு செக்ரட்டரி வந்து ரிசைன் பண்ணிவிட்டார். சொன்னால் நீ வாடா அப்படி நீ வாங்கலாம் அப்படின்னார். வாடான்னு சொல்ல மாட்டார் அவர். நீங்கள் வாங்க வந்துருக்கோம் சார். எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ போட்டுருக்கிறேன், நான் சும்மா உட்காந்து எடுபடி வேலை செய்கிறேன். இல்லை இல்லை நீ போ. சரி, 70ல் வந்தேன். 70 நவம்பர் 70 இதுலேருந்து உட்காந்து ஓடிட்டுருக்கேன். 50 வருஷமாக இங்கே 50 வருஷமாக சங்கரமடத்தில் செக்ரட்டரி. 70ல் பார்த்துக்கலாம். மேலே ஆகிடுச்சு. 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 60 வருஷம் அது. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து டெய்லி நீங்கள் வந்து உங்களுடைய டெய்லி ரொட்டீன் என்ன என்ன? ஆஃப்டர் முந்தி ரெட்டு இது சர்வீஸில் இருக்கும்பொழுது கம்மியாக ஆஃபீஸ் போயிட்டு வருவோம். எங்கள் இடத்துக்குலாம் நானும் இவன் பெரிய விஷ்ணுவத்தர் இருக்கார். அவருடைய பெரியப்பா ஒருத்தர் தான். நாங்கள் ரெண்டும் ரொம்ப ஃப்ரெண்டு. அப்போ முன்சீப் ஒருத்தர் அவர் தான் மாமா ட்ரெஷரராக இருந்தார். அவரெல்லாம் வந்து உட்காந்து ராமாயண உபன்யாசம் ராதா கல்யாணம் இதுக்கெல்லாம் இங்கே உட்காந்து ஏற்பாடு செஞ்சுருப்போம். இப்போ வேலை சின்ன பையன் அவங்களாம் வந்தப்புறம் இது பண்ணிடுது. அதுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்போவே இந்த நான் ஊரெலாம் போகிறதுக்கு ஆசை உண்டு. பாஸ் எனக்கு ரயிலில் ஓசி பாஸ் கொடுக்குறதுனால அது ஒரு இன்யூஸ்மெண்ட். நான் ஊர் சுற்ற ஊர் சுற்றுனா நாட்டுவார் என்ன தெரியும். ரிலீஜியஸ் பிளேசஸ் எங்கேயாவது இம்பார்ட்டன்ட் போய் பார்ப்பேன். அது போய் பார்க்கும்போது 4-5 பேர் என்னோட வேணா அப்போ டூரில் கம்மி சபாவில் டூர்லாம் கூட்டிகிட்டு போனோம். ஒரு 30 பஸ்ஸு வச்சு போனோம். ராமேஸ்வரம் வச்சு எங்கே பார்த்தா போனோம். அதுக்கப்புறம் அதே கண்டினியூ ஆகிடுச்சு. ரிட்டையர்மெண்ட் 78 ஆனப்புறம் ஐ யூஸ் டு கோ டு நார்த். ஏன் பெரியார் காட்சிக்கு போவேன். அதையே ஆல்மோஸ்ட் நார்த் இந்தியன் சிட்டிஸ் தான் பார்த்துட்டேன். என்னோட வரவாளும் வருவான். அவள் செலவில் அவள் பார்த்துப்பான். பட் ஐ வில் கோ வாங்கத்தான். ஐ வாஸ் ஒன்லி கிட் நாட் மணிமேக்கி. அவள் செலவில் பண்ண அப்படியே ஓடிட்டு இருக்கு. தினம் இப்போ அதுக்கப்புறம் இங்கே வந்து டெய்லி ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் சன்னியாசம் பண்ணிட்டு காலம்புறம் சன்னியாசம் பண்ணிட்டு சன்னியாசம் ஸ்நானம் பண்ணிட்டு கோயில் போவேன். கோயில் போயிட்டு வந்தோட ஆற்றுல எல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருப்பேன். அது இப்போ சாயந்தரமெல்லாம் வந்து இப்போ பிடிஎஸ்சி திட்டம் வந்தது. பிடிஎஸ்சி வந்த உடனே கலெக்ட் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்போ ரெண்டு அணை அரை அணாவுக்கு டிக்கெட் சாதம் போட்டோம். அப்புறம் ரெண்டு அணா போட்டோம். ரெண்டு அணா போட்டதுக்கப்புறமும் பார்த்தோம் சரி நிறைய வருது ஃப்ரீ போட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ சாயந்தரம் இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம் நரசிம்ம சஹஸ்ரநாமம் இதெல்லாம் பாடம் பண்ணி ஒரு 5-6 பேர் உட்காந்து பாடம் பண்ணி இருக்கோம். அதான் எங்களுடைய ரொட்டீன் டெய்லி. இது வரையில வேறு ஒன்றும் இது கிடையாது. மாமா நீங்கள் பெரிய சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் ஊரில் ஆவடி அவர்கள் பக்கத்தில் மீன் செலுக்கிறதுனால ஆவடி அவர்கள் திருப்பூர் ராமேஸ்வரம் போகும்போது பெரியவா வந்திருக்கேன். அப்போ சின்ன பையன் எனக்கு அவ்வளோவா பெரியவாங்கிறதுல இப்போ தானே பெரியவாளை பற்றி எல்லாரும் நினைக்கிறேன். அப்போ வந்து நினைக்கலையே. அப்போ போகும்போது பெரிய பெரிய ஒட்டகம் பெரிய மாடு யாரெல்லாம் போகும். அப்போ போகும்போது அவ போயிட்டு திருப்பூர் வாசல் கேமில் தங்கி பார்த்துட்டு அப்போ வந்துட்டு சின்ன வந்துட்டேன். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் எப்போவாது போவேன். அவ்வளோதான். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் காஞ்சிபுரம் போவேன். ஊர் படித்து பிடிச்சி இங்கே வந்ததுக்கப்புறம் அப்போது அவ்வளோவா ஈடுபாடு இல்லைனாலும் படத்துக்கு வந்தப்பறம் எவ்ரி இயர் பிக்ஷா வந்துடும். அப்புறம் வந்து வியாச பூஜை இதுக்கெல்லாம் பிரசாதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். பெரியவாழ எங்கே இருந்தாலும் அநேகமாக போய் பார்த்துருக்கேன், தரிசனம் பண்ணியிருக்கேன். உகார் கொட்டு எங்கே போனாலும் பெரிய கோல்மருக்கா பண்டிரிபுரம் இதெல்லாம் போகும்போது தான் நான் எப்படியாவது சான்ஸ் கிரியேட் பண்ணி போவேன். போகும்போது உகார் கொட்டு பக்கத்தில் இருக்கும்போது பெரியவாங்க இருந்தேன் வந்து ஆண்டறிக்கை எப்போது பெரியவாளுக்கு சப்மிட் பண்ணிட்டு வெளியூர் ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்து எங்கள் வரவு செலவெல்லாம் கொடுப்போம். வரவு செலவு பார்த்துட்டு இப்படியே பார்த்து நிறையடா ஒரடாலாம் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு கொடுத்தாச்சு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு. அதுலேருந்து பகவான் ஓட்டு நல்லா கொடுத்துருக்காரு. எங்களை உத்தரவு இதில் கம்ப்ளைண்ட் பண்ணலை. நல்லா ஓடிட்டு இருக்கு. சபாவில் மரியாதைன்னா இப்போ அவரை கேட்டால் தெரியும். போகும்போது என்ன மரியாதை கொடுக்குறாரு வாங்க ஏன் வந்துட்டானே கடைக்காரர் வந்துட்டானு பார்க்குறது இல்லை. வாங்க மாமா அப்படி எப்போ அதில் கொடுத்துருவோம். அதனால் அந்த இதே கிடையாது. நம்மளுக்கு அக்கம் பெரியவாள் பார்த்துருக்கா. இப்போ இவர் ஏதர் சர்ஜி பார்த்துருக்கார். பாலப்பிரிவா பார்த்துருக்கா. எல்லோரும் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். பேஷ் 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 பிரசாத் சந்தோஷம். அதனால் சபா பொறுத்தவரை ஒரு நல்ல ஒப்பீனியன் பெரியவாட்டெல்லாம் இருக்குது. அது மாமா உங்கள் குழந்தைகள் உங்கள் ஃபேமிலி பற்றி குடும்பத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லுங்க. எனக்கு 2-3 குழந்தைகள். அதில் பையன் வந்து படிக்கும்போது பிகாம் 22 வயசில் இறந்து போயிட்டேன் சடனாக. அப்போ கூட மடத்தில் வந்தது பஜனை பாடிட்டு தான் இறந்தாங்க. என் பொண்ணு ரெண்டு பேரில் ஒத்தி இங்கே இருக்க குரம்பெட்டில் இருக்க ரெண்டு பேர் நேரம் எல்லாம் நல்லா சௌக்கியமாக இருக்கேன்.
என் பொண்டாட்டி போய் 3 வருஷம் முன்னால செத்து போகிறேன். இறந்து போகிறப்பறம் மேலே நான் இருக்கேன், கீழே வந்து சின்ன போட்டு பெரிய போட்டு இருக்கேன். அவத்தில் சாப்பிட்டுட்டுருக்கேன். அப்பப்போ பெரிய போவேன், சின்ன போட்டு போவேன், ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் நடந்தாலும் எல்லாம் நல்லா பார்த்துட்டு இருக்கேன். எந்த விதமான குறைவும் இல்லை. பகவான் இருக்கிறதுல பணமும் வருது, அன்பும் இருக்குது. எல்லோரும் ஊர் ஜனங்களும் மரியாதையாக இருக்கா, நல்லபடியாக நடத்துகிறேன். அதனால் எந்த விதமான குறைவும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு நல்லபடியாக போகணும். நோய் நடிகெல்லாம் இதுவரையும் பகவான் நோய் நடி கொடுக்கல. பேரம்பேத்தியெல்லாம் பெரியவளுக்கு வந்து 2 பொண்ணும் 1 பிள்ளை. 2 பேரும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு டெல்லியில் ஒத்தி இருக்கேன், ஒத்தி இங்கே வேலை பார்க்குறேன். பேரை வந்து எம்பிபிஎஸ் ஃபைனல் ஏற்படுத்தி இது பௌசஞ்சான வேலை பார்க்குறேன். சின்னவளுக்கு 1 பொண்ணு 1 பிள்ளை. 2 பேரும் இன்ஜினியரிங். அவன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப்பில் படித்தோம் இன்ஜினியரிங். அவனும் வேலைக்கு போயிட்டான். பொண்ணு கல்யாணம் ஆகி சீமந்தெல்லாம் போகிறதுக்கு ஆகிடுது. பவான் இடத்துல இந்த இடம் எல்லாம் நல்லா இருக்கான். மாப்பிள்ளைகளும் ரொம்ப எந்த விதமான குறவும் கிடையாது. பேத்திகள்லாம் வந்து சுவாமி பக்தி பக்தியெல்லாம் இருக்குது. பேரங்க 2 பேரும் பூணல் போட்டாச்சு. பெரியவாட்டை ஆசீர்வாதம் பண்ணேன். பொண்கள் கல்யாணத்துக்கு பெரியவாட்டை ஆசீர்வாதம், பெரிய பரமாச்சாரியிட்டே ஆசீர்வாதம் பண்ணேன். பேரம்பேத்தியெல்லாம் நல்லா சைக்கி போயிருக்கேன், ஸ்லோகம்லாம் பண்ணியிருக்கேன். பொண்கள்லாம் நல்லா மோர் ரிலீஜியஸ் எல்லா இதாக இருக்கேன். அவன்லாம் பசங்கள்லாம் ஆம்பளை பண்ணுங்க பூணல் போட்டோடனே சந்தானம் பண்ணிட்டு இதை பண்ணிகிட்டு இருக்கான். அப்படினா என்ன மாதிரி அவ்வளோவா ஈடுபாடு இல்லை. ஏன்னா லேட்டஸ்ட் ஜென்ரேஷன், அவன் அதுக்கு மேலே கம்பல் பண்ண முடியாது. தேரா வெரி குட். இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும், இது பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அதெல்லாம் பெரியவாளர் நமஸ்காரம் பண்ணி அதெல்லாம் மரியாதையெல்லாம் உண்டு. எல்லாம் நல்ல நாளுக்கெல்லாம் மரியாதையெல்லாம் நமஸ்காரம் பண்ணுவேன். அப்பா அம்மாவெல்லாம் இருக்காங்க, அபிபாதியத்தில் நமஸ்காரம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். பேரம்பேத்திக்கு எல்லாம் வந்து தாத்தா பாட்டி அவள் பேரெல்லாம் வச்சிருக்கலாம், பேர் வச்சிருக்கிறது. காமாட்சின்னு எங்கள் அம்மா இவளுக்கு பேத்திக்கு, அப்புறம் சுப்பிரமணியன்னு இவனுக்கு. அதனால் பேரம்பேத்தி பேர் அம்மா அம்பாள் பேர், திருமுறை சுந்தரின்னு பேர். அதனால் அந்த பேர்லாம் வச்சிருக்கோம். சந்தோஷமாக சுப்பிரமணியன். இப்போ பேரம்பேத்தி அவளுக்கு முன்னோர்களை பற்றி, பூர்வீகத்தை பற்றி இதெல்லாம் வந்து பெரிய தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா அதெல்லாம் பற்றி தெரியுமா சொல்லியிருக்கலாம்? தாத்தா பாட்டினா தெரியும், எங்களை பற்றி தெரியும், எங்கள் அப்பாவை பற்றியும். அப்பாலாம் அப்போ பிறக்கலை. ஏன்னா என் பொண்ணு பொண்களுக்கே அவ்வளோவா ஞாபகம் இருக்காது. அவளை பற்றிலாம் சொல்லியிருக்கேன், அவளுக்குலாம் தெரியும். நான் எப்போதும் பண்ணால் பழங்கதையே பேசாதேன்பா. நான் எல்லாம் சொல்லுவேன், அப்பா தான் அடி வாங்கினா அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொன்னேன். பழங்கதையில எந்த காலம் வேறு, எந்த காலம் வேறு, அம்மா அந்த காலம் இப்படி தான் இருக்கணும், இந்த இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. சரி சரி அப்படிப்பா, நீயும் மாற்றிக்கோப்பா, நானும் மாற்றிக்கிறேன், நீங்களும் மாற்றிக்கோ அப்படின்னு. ஆற்றுல நீங்கள் வந்து நம்ம தாய்மொழி தான் பேசுகிறீங்களா? தாய்மாமா, தாய்மொழி எல்லாமே கிடையாது. குழந்தை எல்லாமும்மா, எதுவுமே இந்த கம்மு கம்மெல்லாம் கிடையாது, எல்லாம் தாய்மொழி தான். நீத்துல வந்து வரலட்சுமி பூஜை உண்டா? பொங்கல் ஆத்துல அவளுக்கு உண்டா? எங்கள் ஆத்துல என் மாமிக்கு வரலட்சுமி பூஜை பண்ணா, வரலட்சுமி பூஜை உண்டு. பொண்கள் பெரிய பொண்ணுக்கு வாத்துல உண்டு, அதனால அவளுக்கு எடுத்து வச்சோம். வரலட்சுமி பூஜை பண்ணி அவள் 12 வருஷம் பண்ணுறான். சின்ன பொண்ணுக்கு எடுத்து அவள் இதில் இல்லை, பழக்கம் இல்லை. பட் அவள் இங்கே வந்தால் இங்கே சேர்ந்துப்பான். வேற ஆத்துல ஏதாவது விசேஷமா பூஜைகள்? வேற ஏதாவது விசேஷம்னா சங்கராந்தி பூஜை நடக்கும், நவராத்திரி குழு வைப்பா, 2 வாரத்தையும் நவராத்திரியில் ஒரு குழு வைக்கும். குழுவெல்லாம் வச்சு 10 நாள் வந்து போனால் வேற சங்கராந்தி பூஜை, கிருஷ்ண ஜெயந்தி, எல்லா பூஜைகளும் உண்டு. 2 மாப்பிள்ளைகளும் எல்லாம் நல்லா செய்வேன். அதில் எந்த பூஜையும் குறை பண்ணுறது இல்லை. அல்லஸ் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து இல்லைன்னா வழியே பாக்கி எல்லாம் விடாமல் நடக்கும். நீங்கள் வந்து ஸ்ரீமடத்துலேயே, நீங்கள் வந்து சங்கர மடத்துலேயே நீங்கள் கைங்கறி பண்ணிட்டு இருக்கேன். அதை தவிர ஆற்றுல வேறு யாராவது வந்து ஸ்ரீமடத்தோட வேறு என்ன தொடர்பு உண்டு? வேறு நீங்கள் அவளுக்கெல்லாம் அதிகமாக ஒன்றும் இல்லை. என் மாப்பிள்ளை பெரியவாளுடைய பிரதர்லாம் தெரியும், அவளுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். பட் சின்னவர் அதுக்கெல்லாம் இது பண்ணுறது இல்லை. நான் என்னோட சரி மாமா, ஏதாவது தானம் தர்மம் ஏதாவது ஸ்ரீமடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகமாக நான் ஒன்றும் பண்ணது இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கல்யாண சுந்தரன் இருந்தார் பஜரங்க மல்லியில், அவர் வந்து பூதானம் பண்ணினார். பூதானம் பண்ணி அதில் வர வரும்படியெல்லாம் அவனுக்கு சரியாக கொடுக்கறது இல்லை, அதனால் அவரே படத்தை போட்டு கட்டியிருந்தார். உன் பையன் மாடி அவர் வந்து பெரியவாட்டை சொல்லி அதை விற்றுட்டு படத்தை கட்டி விடுறார். சரி கட்டி விடும் அப்படின்னா கட்டி வரும். வேற அதிகமாக ஒன்றும் படம். இந்த தலைமுறைக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னமாமா? நம்ம பழைய சம்ஸ்கிருதம் கல்ச்சர் இதெல்லாம் எப்படி சேவ் பண்ணலாம்? எல்லா ஜனங்களும் ஃபாலோ பண்ணணும், பழசை விடப்படாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் என்ன பண்ண முடியும்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஐ ஃபீல் சாரி, ஒத்துரும் ஆன்றால் ஒழிய லேட்டஸ்ட் இன்னைக்கு பார்த்தோம்னா வடக்கே இருக்கிறவெல்லாம் நல்லா இது பண்ணால் நம்ம ஜனங்கள் தான் ட்ரெஸ்ஸே மோசமாக போடுறோம். ஆம்பிடாம பொண்டாட்டி 2 பேரும் ஒரே ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்க, தப்பாக நினச்சிக்காத மாதிரி போட்டுக்கிறேன். டாப் பேண்ட்டையும் எப்படியும் போட்டுக்கிறேன். இது வந்து எனக்கு பிடிக்கிற
இல்லை என் பேரை மாற்றியெல்லாம் போட்டுக்கிறேன் எனக்கு ஐ கான் சே நீ ஓல்டு பேண்டி கூட்டுமா ரைட்டு நான் என்னது கீப் குலதெய்வத்தை வருஷம் வருஷம் போய் பார்க்கறது இந்த மாதிரி இதெல்லாம் பேரம்பேத்தி வாழ்க்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாம் குலதெய்வத்தை போய் பார்த்து வருஷம் வருஷம் போவேன் வருஷம் வருஷம் போய் விஷயம் பண்ணி என் பேரன் கூட்டிட்டு போவேன் போன வாட்டி என் எல்லாரும் மாப்பிள்ளையெல்லாம் வரையிருந்தேன் இப்போ இந்த கொரோனானால எல்லாம் ரிசர்வேஷன் மட்டும் கம்ப்ளீட் கேன்சல் ஆகிடுது தேரால் இன்ட்ரெஸ்டட் எங்கள் ஊருக்கு வரணும்னு அப்படியே போகணும்னா எல்லோரும் கூட்டிட்டு போயிருக்கேன் ஏன்னா எங்கள் ஊர் பழைய ஊரை பார்க்கணும் அப்படின்னு புல எங்கள் பிறந்த ஒரு குலை மீன் செல்கிறது அவ்வளோ இது எனக்கெல்லாம் ரொம்ப ஆடி மாதம் திருவிழா நடக்கும் திருவிழா ஆடி போகிறது நீ என் தருமான அக்ரஹாரத்தார் மட்டும் அப்படி நான் இங்கேருந்து டொனேஷன் அனுப்புவேன் அங்கே ஒருத்தர் பண்ணுறார் நான் இங்கேருந்து போவேன் முடிகிற வரையிலும் போவேன் பகவான் அந்த தெம்பை கொடுத்துருவேன் நீ போகாதேன்பா இருந்தாலும் இந்த போயிட்டு அப்படின்னு போய் அவன் அப்பா பரவாயில்ல அனுக்கிறத போயிட்டு இருக்கேன் அதான் திமிர் வேறு ஒன்றும் இல்லை ஆத்மார்த்த திமிர் இல்லை பகவான் திமிர் கொடுத்துருக்காரு வேறு எந்த விதமான இது சினிமாவினாலும் விட்டாச்சு ஒரு மாதிரி பொறுமையாக போனோம் இப்போ விட்டுட்டேன் ஏன்னா தேர் இஸ் நத்திங் டு லேர்ன் அதனால் அதை விட்டாச்சு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பூர்வீக இதில் வந்துட்டு நிலம்புலம் வாங்குறது இல்லை அந்த மாதிரி ஏதாவது வீடு அங்கே வாங்குறது அதெல்லாம் ஒன்று விட ஓகே இந்த திருவுற்றூர் சங்கர மடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கைங்கரிய மண்ணின் இருக்கு ஸோ இந்த திருவுற்றூர் சங்கர மடத்தோட கைங்கரியத்தை பற்றி இந்த மடம் எப்போ ஆரம்பிச்சது இதில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு ஆக்டிவிட்டி நிகழ்ச்சிகளை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் மாமா 1958 ஆரம்பித்தோம் பெரியவா இங்கே கேம்ப் வந்தபொழுது குருவார பஜனை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னேன் குருவார பஜனை அப்போல்லாம் மடம்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை தரையெல்லாம் இருக்க மாட்டாங்க இருந்தது கூரை ஊட்டுறது இந்த ஷெட்டெல்லாம் கிடையாது குருவார பஜனை பண்ணுங்க வியாழக்கிழமை பஜனை பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பெரிய பிஷா வந்தனோம் அப்புறம் மாரிய மாதம் தனுர் மாதம் பஜனை அப்போ நல்ல பெரியவாழ்லாம் இருந்தேன் நாங்களாம் சின்ன பையன் பெரியவாழ்லாம் இருந்தால் அவள்லாம் வந்து தினம் ஒன்று அரிக்கல் லைட் எடுத்துகிட்டு போவோம் நாலு மாடை வீதி மடத்தில் 4:30 ஆரம்பித்து நேராக சந்தேகத்துக்கு போய் 4 மாடை வீதி போய் அப்போ காலனியில் போனாலாங்கிற சந்தேகம் எனக்கு 4 மாடை வீதி வந்து மறுபடியும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இங்கே வந்து அபிஷேகம் பண்ணி பிரசாதம் பண்ணி கொடுப்பேன் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் வந்து அவாலாம் ரிட்டையர் ஆனப்புறம் நாங்களும் வந்தோம் எங்களுக்கு வந்து 4:30 கரெக்டாக 4:30 ஆகும் யார் வந்தாலும் வராட்டாலும் 4:30 கிளம்பிடுவோம் மழை பெஞ்சாலும் சரி மழை பெய்யாட்டாலும் சரி அது கொடையை பிடிச்சினாலும் போவோம் இதுவரையிலும் நிற்கலை ஒரு நாள் கூட நின்ற மாதிரி இல்லை அப்போ பிடிச்சிட்டு போனால் எல்லோரும் இப்போ அதுக்கப்புறம் 10, 20, 15, 10, 5 பேர், 6 பேர் போவோம் இப்போ என்னென்னா 25 பேருக்கு வரவில்லை இப்போ எல்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டேன் தேர் ஆல் மோர் இன்ட்ரெஸ்டட் அதனால் அவளை இது ரொம்ப இதாக நடக்கிறது ஒவ்வொரு முந்தையெல்லாம் காப்பி விடுவாங்க இப்போ காலம்பரம் வரலேன்னு ஒரு ஆத்துல ரெண்டு ஆத்துல கொடுத்துருந்தேன் இப்போ என்னடானா டைம் போடல டைம் டேபிள் போட வேண்டியிருக்கு உங்கள் காத்துல காப்பி எங்கள் காத்துல காப்பினா ஒரு நாளைக்கு 2-3 அப்போ இந்த மாதிரி வருது அந்த மாதிரி காப்பி கேப்பெருமா சொல்லலை பட் அது மாதிரி நடக்கிறா எல்லாம் வெல்கம் பண்ணுறேன் தேர் ஆல் மோர் இன்ட்ரெஸ்டட் எப்போ வருவா அப்படின்னு இந்த மாரியம் மாதம் முடிஞ்ச உடனே ராதா கல்யாணம் உடனே பண்ணுற முதல்ல சித்தாமணி எங்கே இருந்தால் 4 நாள் பஜனை நடக்கும் கொஞ்சம் நடக்கும் 4 நாள் முடிஞ்ச உடனே இது முடிஞ்சு போச்சு அதுக்கு அவர் முடிஞ்சப்புறம் திருவல்லிக்கணும் பாண்டவன் பஜனை மண்டலி அவள் ஆரம்பித்தா அவர் முடிஞ்ச உடனே கிருஷ்ணமூர்த்தி பகவர் அவர் இறந்து போகிறார் அதுக்கப்புறம் அவரோட வெங்கடேச பகவர் அதிலேருந்து அவர் தொடர்ந்து நடந்தது யாரையும் மாற்றுறதில்லை அவளாக முடியலன்னு சொன்னால் தான் மாற்றேன் அவளை நம்ம இங்கே கொடுக்குற சன்மானம் வந்து பிரமாதமாக இல்லை ராமாயணத்துக்கு வேணால் அவள் கேட்குற சம்மானம் கொடுக்குற மொழிய பஜனைக்கு எந்த விதமான இதுவும் கண்டிஷன் கிடையாது ஸோ அவள் வந்து நடத்திட்டு இருக்கா வருஷம் இதுவரையிலும் இப்போ கூட தான் ராதா கல்யாணம் பிப்ரவரியில் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீராமநாமி 9 நாள் உபன்யாசம் சங்கர ஜெயந்தி 10 நாள் அபிஷேகம் 10 நாள் உபன்யாசம் ஜெயந்தி கொண்டாடுவோம் முதல் 5 நாள் வந்து கோயிலில் அது சங்கர சிலை இருக்குது அதில் வந்து அபிஷேகம் சாயந்தரம் அர்ச்சனை உண்டு மடத்துலேயும் 10 நாள் உண்டு அந்த 5வது ஜெயந்தி இன்னைக்கு ருத்ராபிஷேகம் ஏகாதத்து மாமல்லத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர நோ ஃபார் மணி எல்லாம் ஆத்மார்த்தம் வந்து அவன் டொனேட் கொடுத்து பண்ணிட்டு போவான் அந்த வந்து நல்லா இது பண்ணி வீதி பரப்பாடா விக்கிரகம் இருக்குது விக்கிரகம் எடுத்து வந்து 4 மாடை வீதி போயிட்டு வந்து இது பண்ணிட்டு பிரசாதம் கொடுத்து விடுவோம் அப்புறம் அப்போ மீதி 5 நாளைக்கு நடக்கும் பிரபச்சனம்லாம் நடக்கல சங்கர ஜெயந்தி போது வேத பாராயணம் நடக்கும் அப்போ வந்து 3 வேதத்தை ருக்வேதி சாம மூணு வந்து பாலப்பிரிவா அப்பாவே வந்து பாராயணம் பண்ணியிருக்கார் இங்கே ருக்வேதத்துக்கு வந்து பாராயணம் பண்ணியிருக்கார் சாமிஜி சுந்தர சாஸ்திரி அஜீர்வாதம் சாமிநாத நரசிம்ம சாஸ்திரிகள் இவாள்லாம் சுந்தர சாஸ்திரிகள் தீட்சிதர் அவள்லாம் இங்கே பாராயணம் பண்ணியிருக்கான் இப்போ வந்து ஆள் வரமாட்டேங்கிறது வரமாட்டேன் படம் கொடுத்தா கூட வரமாட்டேன் ஒரு நாள் 2 நாள் வர இப்போ அவளுக்கெல்லாம் நிறைய வேலைகள் வந்துடுறது ஏதோ ஒரு நாள் பாராயணம் பண்ணுறா நாங்கள் வந்து காலம்பரை சர்மான் ஒருத்தர் இருக்கார் வச்சு உபநிஷத் பாராயணம் சீனு ஒருத்தர் தான் அவன் இவன் தம்பி அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவன் வந்து பகாலம் பண்ணுவான் ஸோ உபநிஷத் பாராயணம் இதெல்லாம் பண்ணிவிட்டு சாயந்தரம் கீதை இதை படிச்சுட்டு விஷ்ணு சாஸ்திரம் அர்ச்சனை பண்ணிப்போம் அதுக்கப்புறம் சங்கர ஜெயந்தி அப்புறம் பெரிய ஆச்சாரியா ஜெயந்தி பண்ணி வீதி பரப்பாடு உண்டு
பெரியவா படத்தை வீதி பரப்பாடு உண்டு பண்ணி படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி உபன்யாசம் நடக்கும், இல்லை பஜனை பொட்டராஜனிக்கணும் பஜனை உண்டு, ஒரு பஜனை உண்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்ததுன்னா பண்ணும். அது மடத்தில் அவ்வளோதான் நடக்கிறது. பிடியரிச்சி பெரியவா சொன்னா பிடியரிச்சி போடுன்னு சொன்னேன். அப்போ என்ன பண்ணோம், ஊராத்திலையும் பானை கொடுத்தோம், பானையில் கலெக்ட் பண்ண பிடிச்சி ஒரு பைசா போட்டுணும் அந்த மாதிரி அவர் சொன்னபடி இருந்தது. அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ண முடியலையெல்லாம் இப்போ ஒரு வாரம் பார்த்து இது பண்ணி போகிறது, அது முடிச்சு கட்டி போகிறது. அதனால் என்ன பண்ணோம், கொஞ்சம் அவாவா கொண்டு கொடுத்துட்றேன், மாதத்தில் ஒரு படி ரெண்டு படி. இப்போது கிலோ கணக்கில் வருது, படியெல்லாம் போயிடுது, கிலோ கணக்கில் வருது, அது பண்ணுறதுக்கே முடியல. அந்த மாதிரி இருக்குது. வந்த உடனே முந்தியெல்லாம் அரையணா கொடுத்தோம், ஒரு பட்டை சாதம் தவறாவில் பட்டை போடுவோம் அரையணா, அதுக்கப்புறம் ரெண்டணா. ஏன்னா அவள் பெரியவா சொன்னால் மேல் செலவுக்கு வேணுமேனு. அதுவும் பார்த்தோம் ஒன்றும் முடியல, சரி எல்லாம் ஃப்ரீ, பணம் நிறைய வருது, யாராரும் கொடுக்குறோம், அதனால் ஃப்ரீயாக கொடுத்துறோம், ஃப்ரீயாக வாங்கிட்டு சந்தோஷமாக போகிறேன் தினம். அதான் முந்தியெல்லாம் மாதத்தில் நாலு நாள் அஞ்சு, இப்போ திடீர்னு ஒரு அன்னதானம் டெய்லி அன்னதானம் ஆரம்பிச்சிருக்கேன். அவள் இப்போ மழை இதில் இந்த ஒரு ட்ரஸ்ட்லேருந்து அது நடந்துகிட்டுருக்கு. ஸோ பிடியரிசி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லோரும் சந்தோஷம். பணம் அப்பப்போ பணம் டொனேட் பண்ணுவேன், பர்த்டே வெட்டிங் டே இல்லை ஃபாதர்ஸ் செரிமனி டே அது மாதிரியெல்லாம் பணம் கொடுப்பேன். பணம் கொடுத்து அன்றைக்கி பிரசாதம் புளியஞ்சாதமோ தயிர் சாதமோ பொங்கலோ சக்கரை பொங்கலோ ஏதோ போட்டு கொடுக்கும். இங்கே வந்து ஜென்ரலாக புளியஞ்சாதம் தயிர் பொங்கல் ஓடும், சாம்பார் சாதம்லாம் அவ்வளோ சாப்பிட பிரியமாக இருக்க இது ஓடி சாப்பிடும். ஸோ சந்தோஷமாக இருக்குது, எல்லாம் ஹாப்பி. அந்த ஒரு ஒன் ஹவர் ஹாப்பியாக இருக்கும், வந்து பார்த்தாவா என்ஜாய் பண்ணால் தான் தெரியும். செஞ்சு செல்ஃப் ரெஸ்பிள் ரிலேட்டட் நம்ம வந்து சொல்ல முடியாது. நான் சொன்னால் வேணும் வேஷம் பண்ணுறாமல் வந்து பார்த்தவாடெலாம் இங்கே பார்த்து சாப்பிட்டோம் சாமி எவ்வளோ ஆகும் ஐநூறுரூவா இருந்தால் அப்படின்னு கொடுத்துருப்பான். அவன் எது நீ என்ன பண்ணுறேன்னு கேட்கல, இந்த ஐநூறுரூவா பிடி நூறுரூவா இருந்தால் பிடி அப்படின்னு அவ்வளோ இதில் கொடுக்குறான். வந்து பிரசாதம் வாங்கும்போது செருப்பை கட்டி இப்படி வாங்குறான். அந்த மரியாதை இருக்கவங்க வாசலில் வந்து ரெண்டு படம் வச்சுருக்கோம், அது லைட்டை போட்டு தர்றா திருப்ப லைட்டு போகிறவரம் வண்டியை நிறுத்திட்டு செருப்பை கட்டி கும்பிட்டுட்டு போகிறான். இங்கே உள்ளே வந்தாலும் பெரிய பரமாச்சாரியால் படம் வச்சுருக்கேன், யாராவது உள்ளே வந்து இப்படி ரொம்ப தான் இருந்தால் இதான் கொடுப்பேன், அவர் திரும்புவான். அந்த இது பண்ணிகிட்டு இருக்கேன், ஏதோ பரமாச்சாரியால் படங்கள்லாம் கிடைக்கிது போயிட்டுருக்கேன். அதான் ஒன்று இது பண்ணிட்டுருக்கேன். பெரிய அதிஷ்டானத்தை பெரிய அதிஷ்டானம் இங்கே வந்து 61வது பீடாது மகாதேவேந்திர சரஸ்வதி இங்கே இருக்கேன். அது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அவ்வளோ பிரபலம் இல்லை. அப்புறம் பெரியவா சொல்லி கொஞ்சம் வந்தால் அப்புறம் ஆராதனை ஆரம்பித்தேன். ஆடிட்டர் மாம்பலத்தில் கிருஷ்ணன் ஒரு ஆடிட்டர் இருக்கார், அவர் வந்து இங்கே ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் காலனியில் ஒரு 55வது பேர் சந்தர்ச்சி உடையந்தர் சரஸ்வதி அவருக்கும் ஆராதனை நடக்கும். அப்போ வைகாசி மாதம் இது வந்து மாசி மாதம் பங்குனி மாதத்தில் இவருக்கு அதுக்கு பங்குனி இது வைகாசியில் வரும். ரெண்டு பேர் கொஞ்சம் இது பண்ணிட்டு அப்புறம் வந்து பெங்களூர்லேருந்து மணிகண்டன் ஜெயக்குமார் ஒருத்தர், அவர் வந்து ஃபுல்லாக இதில் எடுத்து விட்டார். முந்தைய ரெண்டு பிராமணம் வச்சா இப்போ நாலு பிராமணம் வச்சு நடக்கிறேன். அந்த 30-35 பேர் சாப்பாடு அடைக்கும், சாப்பாடுல வேறு யாரும் உள்ளே நுழையப்படாது. மடியாக வந்து சமையல் பண்ணணும், வரவாக வந்து மடியாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இது பண்ணிட்டு கதவை சாத்திட்டு அவள் சாப்பிட்ட பிறகு தான் மற்ற எல்லையும் கூட வெளியில் போடுறது, இங்கே தான் புதைச்சிரும். அது மாதிரி ஒரு இது ஆராதனை நடக்கும், ரெண்டுக்கும் ஆராதனை இங்கே தான். அங்கே அபிஷேகம் பண்ணுவோம், இங்கே ஆறாவது சாப்பாடு ஆராதனை இங்கே நடக்கும். அதே மாதிரி இங்கேயே தான் நடக்கும். இப்போ வரப்போகிறது அடுத்த மாதம் ஆராதனை அதுக்கே நடக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இங்கே பிரதோஷ பூஜை பூஜையெல்லாம் பண்ணுறதில்லை. பெங்களூர்லேருந்து ஒரு அன்பர் ஒருத்தர் வந்து படம் அனுப்பிச்சு பிரதோஷ பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு, அதனால் பிரதோஷ பூஜையை சாயந்தரம் 4:30 ஆரம்பித்து எல்லா விஷயமும் போட்டு பால் தயிர் பஞ்சாமிரதம் பால் தயிர் தேன் இளநீர் சந்தனம் எல்லாம் முடிச்சு பிரசாதம் எதாவது நைவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணுவோம். அது ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி அங்கே காலையில் சந்தரிச்சு இடத்துக்கு அங்கேயே நடத்துகிறேன். மாமா, இப்போ அடுத்த தலைமுறைக்கு எப்படி நம்ம வந்து அட்வைஸ் பண்ணால் பிடிக்கிறது இல்லை, எப்படி சொல்லி அழகாக நம்ம பாரம்பரியத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறது? இப்போ முந்தியெல்லாம் யங்ஸ்டர்ஸ் வர்றதில்லை அதிகமாக, இப்போ கொஞ்சம் வந்து பக்தி அதிகமாகறவன்ட்டு எல்லா யங்ஸ்டர்ஸும் வர ஆச்சேன். 20-25 பேர் எல்லா யங்ஸ்டர்ஸ் தான் பார்த்து எல்லாம் ஃபோட்டோ பார்த்தெல்லாம் 5-6 பேர் என்ன போல 4 பேர் தான் இருப்பான். பாக்கி எல்லாம் யங்ஸ்டர்ஸ் அப்படியே ப்ளஷரோடு வரான். காலம்பரம் 4:30 ஓடி வரான், எல்லாம் ஓடி வந்து பஜனைக்கு கலந்துக்கிறான். சாயந்தரம் பசங்கள்லாம் சந்தியாவதம் பண்ணிவிட்டு இங்கே வரான், உழவரை பண்ணி செய்கிறான், இது பண்ணணும் அபிஷேகம் பண்ணுறதா பண்ணுறாங்க. எல்லாம் சந்தோஷமாக இருக்கா, இப்போ சந்தியாவதம் எல்லாம் நம்மளுடைய இதே ஃபாலோ பண்ணுறான். இனிமேல் எங்கே அடுத்த ஜென்ரேஷன் பற்றி கவலைப்படணும், மடத்தை பொறுத்தவரையிலும் தயாராக ஆகிட்டாங்க. ஸோ அவன் இனிமேல் டெவலப் பண்ணணும், எங்களை பொறுத்தவரையும் எல்லாம் தேரால் டெவலப்டு எல்லாம் நல்லபடியாக வந்துட்டுருக்காங்க. தேரால் வெல்லாம் இங்கே இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து கைகறி மாட்டோம் எல்லோரும் வெல்லாம் நல்லா தான் இருக்கான். ஒருத்தர் சோட போனதில்லை, யாருமே இல்லை, இன்குடி சமையல் பண்ணவா.
பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு சமையல் பண்ணுவோம், மூன்று ரூபாய்க்கு சமையல் பண்ணுவா, பிடிச்சி திட்டம் பண்ணவா, எங்கே கேட்ரிங் வச்சுன்னா அமக்களமாக இருக்கா, இப்போ போனால் மாமா பண்ணி தரேன் மாமான்னு வரான் வழியே ஒத்தனை எவ்வளோ எனக்கு பேசுறதில்ல, அந்த மாதிரி இருக்கா. அது ஜென்ரல் நீ எனக்கும் நல்லா நான் என்ன இருக்கு பகவான் என்ன இருக்கிறோம் நல்லா பண்ணியிருக்கார், எனக்கு எந்த விதமாக இருக்கிறோம் கிடையாது. அதே மாதிரி எல்லோரும் தேரால் ஃபீலிங் இந்த மாதிரி வந்துட்டு போகிறோம், தீபம் எடுத்துகிறோம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன், அங்கேயிருந்து ஒரு இது பண்ண பிரசன்ன ஆகினேன் நல்லா இருக்குது, ஒழுகி பதிக்க நல்லா இருக்குது. ஸோ தேரால் எல்லாம் அது நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும், அது வந்து அவளுக்கு இருக்கிற பேச்சு நம்மளுக்கு எத்தனை பேர் வரா தெரியுமா, சாவி பிவிஜி கொடுக்கும் அப்படி சாயமாக எடுத்துக்கோ, இல்லை இல்லை நீ கொடு சாமி, அதனால் ஒரு நம்பிக்கை இருக்குது பெரியவாழ் இருக்கிறதில் எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. அதுவே ஒரு தேடின்னு வந்து கொடுக்குறா சாமி தேதி ஊற்றி ஓடி வந்து அவங்க மாமா நீங்கள் வள்ளிய மாமா உங்களை பார்க்கல இருந்தாங்க படம் கொடுக்குறேன் இருக்கா கொடுக்குறேன், தேடி வந்து பார்க்கவே இல்லை உங்களை இருந்தாங்க கொடுக்குறேன். ஸோ அது இது இருக்கிறதால ஓடி வரும். வாழையில் போட்டோம், வாழையில் போட்டு அவருக்கு பிரசாதம் கொடுத்தேன், நான் பையன் நல்லா இருக்கா இந்த வாட்டி ராதா இல்லாடுறதுக்கு அப்போ பையன் 400 இலை வாழையில வாழைக்காய் ஒரு பெரிய தாரையை கொட்டி கொடுத்தோம், எவ்வளோ விடணும் 500 கூட 600 ஒரு போர் சாமி அப்படியா. ஸோ அவனுக்கு அந்த இது இருக்குது, எனக்கு போர் சாமி நீ பிரசாதம் கொடு அப்படியா. ஸோ அந்த பகவான் அதை அனுக்கிற பண்ணியிருக்கேன். அதனால் மடத்தை பொறுத்தவரையிலும் எல்லோரும் தேரால் எல்லாம் பகவான் நல்ல அனுக்கிற மாட்டேன். அது ரொம்ப கிடையாது. சக்கரத்தை மடத்தை பொறுத்த திருவத்தூர் சக்கர மடம் அவ்வளோ ஃபேமஸ், எனக்கே தெரியாது முரளி அதிஷ்டானம் இருக்கிறது இருக்குது மொழியை தெரியும் மொழியில் முரளிதர சுவாமியில் பார்க்க போகிறோம் நானும் உத்தரும். அப்போ கேட்டால் எனக்கு அதிஷ்டானம் இருக்க தெரியுமா, தெரியும் படத்தில் இருக்கு. அப்போலாம் அவ்வளோ ரொம்ப நல்லா இல்லை ஒரு அரசமரம் வந்து தர அதுக்கு நீங்கள் தினம் தீப ஏற்றினா திருவத்தூரே நல்லாயிருக்கும் அப்படின்னா. அதே மாதிரி அன்றைக்கி ஆரம்பித்தோம் அது மாட்டு இப்போ பெருசாக போயிட்டு இடித்து கட்டினோம் காம்பவுண்ட் போட்டோம் எல்லாம் ரொம்ப நல்லா அதான் அனுக்கிறோம் பெரியவாளுக்கு. அங்கே சில பேர் வந்தால் வைப்ரேஷன் இருக்குங்கிறான் வந்தப்பா யாராவது திருவான்மையிலேருந்து வரையம்பா இதுலேருந்து பொய்ச்சூர்லேருந்து வரையம்பா பாப்பூட்டி ஏரியாவில் நான் வந்து சாவி கொடுத்து திறந்து எடுத்துக்காங்க. ஏன்னா பக்கத்தில் வீடு இருக்கு சாவி கேட்டால் இதில் நம்மளுக்கு ஐ எம் நாட் லூசர். அப்போ அங்கேயிருந்து ஆல் திவே ஃப்ரம் திருவான்மையூரோ பொழிச்சலூரோ தாம்பரமோ வர அபாளுக்கு இருந்தால் நான் காண்கிறதுல விட்டு தப்பு கிடையாது. இது கோயில் மூட்டை திறக்கப்படாதது இல்லை ஆன்மீக கிடையாது ஆகமத்தில் இல்லை. ஸோ வந்தால் துறச்சி பிறச்சி காமிப்பேன் நமக்கு காமிட்டு போவோம். ரொம்ப சந்தோஷமாக இவ்வளோனா நீங்கள் எங்களுக்கு நேரம் எடுத்து பேசினதுக்கும் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எல்லாம் அட்வைஸ் பண்ணதுக்கும் உங்களுடைய இதை ஷேர் பண்ணினதுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர.